ஃபைனலாக நாங்கள் மூணார் ரீச் ஆகிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி நாங்கள் செக்இன் பண்ண ரிசார்ட் பேர் ஹெட் அண்ட் ஹாலிடே ரிவர் சைட். ஏன் ரிவர்ஸ் சைடுன்னு சொல்கிறேன்னா, இந்த ரிசார்ட்டுக்கு பின்னாடி ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. இந்த ரெசார்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஏன் இந்த ரெசார்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அஞ்சு பேர் தங்கணும், ரெண்டு ரூமுக்கு வந்து 2000 ரூபீஸ் தான் போட்டிருந்தோம் ஒன் டேக்கு. அதே நேரத்தில் இந்த ரெசார்ட்லேயே வந்து ஃபுட்டும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த ரெசார்ட்டை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த வியூவை கொஞ்சம் பாருங்கள். இங்கே தான் வந்து கேம்ப் ஃபயர்லாம் நடக்கும் நைட்டு. மூணார் மேப்லாம் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ரெசார்ட்டில். இதுதான் இந்த ரெசார்ட்டில் இருக்க ரெஸ்டாரண்ட். காலையிலையும் நைட்டும் வந்து ஃபுட்டு அவைலபிளாக இருக்கும். அப்போ வந்து க்ளோஸில் இருந்துச்சு. உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பில்லில் கடைசி ஆட் பண்ணிப்பாங்க. இந்த வியூ பார்த்தீங்கனால தெரியும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு மலை மேலே கட்டியிருக்க ரெசார்ட்டு, கீழே ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு, ஹீட்டரும் இருந்துச்சு. இந்த ரூமில் ஏசி இல்லை, ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏசியே தேவைப்படுது. கூட வந்தவங்களாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டுருந்தோம். இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. இங்கே வந்து நோ என்ட்ரின்னு போட்டிருந்துச்சு, அதுக்கு கீழே இறங்க முடியாது போல். பட் இந்த ஃப்ளோர்லேயும் வந்து ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இடம் தான் மூணாரோட மெயின் டவுன். ஏன் இந்த பிளேஸை மெயின் டவுன் சொல்கிறேன்னா, இங்கே தான் பஸ்ஸெலாம் வந்து நிற்கும். ஹோட்டல், பேங்க்கு, பெட்ரோல் பங்க்குன்னு எல்லாமே இங்கே தான் இருக்குது. தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும். நாங்கள் என்ன பண்ணோன்னா, கார்லேயே மூணார் டவுன் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிக்கலான்னு யோசிச்சு இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். இந்த பிளேஸ் நாங்கள் போன உடனே டூரிஸ்ட் கைட்லாம் நிறையா இருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் மூணாருக்கு புதுசுனா, ஐடியாவே இல்லைன்னா அவங்கக்கிட்ட போங்க, அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி மூணாரை சுற்றி காட்டுவாங்க. பட் ரேட் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில. நீங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் ரெசார்ட்டில் கூட டூரிஸ்ட் கைட்லாம் டைப்பில் இருப்பாங்க. ஸோ ஹோட்டல் ரிசப்ஷனில் கேட்டால் கூட சுற்றி பார்க்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா ரெசார்ட்லேயும் பண்ணுவாங்களான்னு தெரியல. இது ஒரு சின்ன ஊர் தான், நம்ம கேரளாவில் இருக்கோம். ஆனால் இங்கே இருக்க எல்லாருக்கும் தமிழ் தெரியும், மலையாளம் தெரியலனா கூட பிரச்சனை கிடையாது. இந்த மூணார் டவுன்லேருந்து டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கெலாம் சீக்கிரமாக போகலாம். இங்கேருந்து நாலு டைரக்ஷன்லேயும் டூரிஸ்ட் பிளேஸஸ் தான் இருக்குது. சைடில் இருக்க இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் மூணாரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸஸ். நாலு டைரக்ஷன்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மட்டுப்பட்டி டைரக்ஷன், கோயம்புத்தூர் டைரக்ஷன், கொச்சின் டைரக்ஷன், தேக்கடி டைரக்ஷன். அன்றைக்கி நாங்கள் போனது மட்டுப்பட்டி டைரக்ஷன் மட்டும்தான். ஒரு டைரக்ஷனில் போனாலே அங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இந்த மட்டுப்பட்டி டைரக்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஃப்ளவர் கார்டன், ஃபோட்டோ பாயிண்ட், ஹனிபீ ட்ரீ, பொட்டானிக்கல் கார்டன், டீ ஃபேக்ட்ரி விசிட், மட்டுப்பட்டி டேம், மட்டுப்பட்டி போட்டிங், எலிஃபேண்ட் அரைவல் ஸ்பாட், எக்கோ பாயிண்ட், ட்ரைபல் வில்லேஜ் வியூ, குண்டலா டேம், டாப் ஸ்டேஷன். இப்படி 12 பிளேஸஸ் இருக்குது. இதுக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணார் வந்துட்டோம். வந்துட்டு ரூமெல்லாம் போட்டாச்சு. ரூம் போட்டுட்டு இப்போ சுற்றி பார்க்கறது பார்த்துட்டோம். எங்கே போகிறோம்? மட்டுப்பட்டின்ற இடத்துல ஃபஸ்ட்டு பார்க்கறது ஃபாரஸ்ட் ஃப்ளவர் கார்டன், அதை பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் ஃப்ளவர் கார்டன் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 17 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. 17 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. நாங்கள் இப்போ ஃபாரஸ்ட் ஃப்ளவர் கார்டன் வந்துட்டோம். காலையிலேருந்து சாப்பிடல, செக்இன் பண்ணவே டைம் ஆகிடுச்சு. சரி, போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா எல்லா பிளேஸும் சுற்றி பார்க்க முடியாதுன்னு வந்துட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முக்கியங்கள. ஸோ ஃபாரஸ்ட் ஃப்ளவர் கார்டனுக்கு வெளியில் ஒரு சின்ன சின்ன ஷாப்லாம் இருந்துச்சு. சரி, உடனே இங்கே ஃபஸ்ட்டு சாப்பிட்றணும்னு அந்த ஷாப்புக்கு போயிட்டோம். பிரெட் ஆம்லேட்டும் மேகியும் சாப்பிட்றலான்னு வாங்கிட்டோம். நம்ம வேறு ஊருக்கு வந்தோன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, கிடைக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேகி, பிரெட் ஆம்லேட் சுமாராக தான் இருந்துச்சு, எல்லாமே 50 ரூபீஸ். மூணார் டவுன்லேயே ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பாமல் தப்பு பண்ணிட்டோம். நம்ம இப்போ ஃபாரஸ்ட் ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே வந்திருக்கோம். ஆல்ரெடி ஃபோனில் சார்ஜ் இல்லை, பவர் பேங்க்லேயும் சார்ஜ் போயிடுச்சு. ஸோ அதிகமாக வீடியோ எடுக்கலை, எடுத்தது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ ப்ரிப்பேர்டாக வரணும். சென்னையில் தான் வெயில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா மூணாறுலேயும் நல்லா வெயில் அடிக்குது. அடுத்து தான் எங்கள் மூணார் பயணத்தில் நாங்கள் போயிட்டுருக்க பிளேஸ் ஃபோட்டோ பாயிண்ட். வாங்க பார்க்கலாம். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபோட்டோ பாயிண்ட். ஃபோட்டோ பாயிண்ட்னால் ஒன்றும் இல்லை, அந்த பிளேஸில் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த வியூ நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம். மூணாரில் அதிகமாக தேயிலை தோட்டம் தான் இருக்குது. பட் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சிச்சு. ஹில் ஸ்டேஷனில் இப்படி வெயில் அடித்தா என்ன பண்ணுறது? அடுத்ததான் இந்த பிளேஸ் போகலான்னு சர்ச் பண்ணி கூகுள் மேப்பில் ரூட்டு போட்டு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ஒரு ஸ்கூலை பார்த்தோம். அந்த இடத்தோட பேர் குரந்தக்கட். அந்த ஸ்கூல் பேர் கார்மேலகிரி பப்ளிக் ஸ்கூல். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஸ்கூலில் படிச்சிருந்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு.
கொஞ்ச நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்காக சாப்பிடல. கொஞ்சம் தூரத்துலேயே கார்மேலகிரி பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தோம். கேக்டஸ் கலெக்ஷன்லாம் அங்கே அதிகமாக இருக்கும் போல், அதாவது கற்றால செடி. இங்கே உள்ளே வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இந்த பிளேஸில் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, சரி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு போயிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் கார்மேலகிரி ரெஸ்டாரண்ட். இங்கே டிஷ்ஷோட ரேட்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. இங்கே வெஜ்ஜு, நான்வெஜ், சீ ஃபுட்னு எல்லாமே இருந்துச்சு. கேரளாவில் பிரியாணி அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பரோட்டா ட்ரை பண்ணலான்னு ஆர்டர் பண்ணிட்டோம். சைடிஷாக பன்னீர் கிரேவியும் சிக்கன் கிரேவியும் சொல்லியிருந்தோம். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் பரோட்டா சாப்பிட்ட உடனே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. உடனே லெமன் சோடா வாங்கி குடிச்ச அப்புறம் தான் சரியாச்சு. இந்த மாதிரி எங்கேயாச்சும் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமுக்கு சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்த ஷாப்பில் சாக்லேட்லாம் வாங்கிட்டு எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து தான் நாங்கள் டீ ஃபேக்ட்ரி விசிட் போனோம். ஃபோன் சார்ஜ் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் எக்கோ பாயிண்ட்னு ஒரு பிளேஸ்க்கு போனோம். அது என்னென்னா, அந்த பிளேஸில் நின்று கத்துனோன்னா நமக்கே திரும்ப கேட்கணும்னு சொன்னாங்க. சரின்னு அதையும் ட்ரை பண்ணோம். அங்கேயே போட்டிங்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் செடி கொடி மரம்னு இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மட்டுப்பட்டி டேம், குண்டலா டேம், டாப் ஸ்டேஷன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிளேஸ்க்கும் போயிட்டு வந்தோம். நம்ம இப்போ மூணாரில் இருக்கோம். மூணாரை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். மூணார்னு ஏன் நேம் வந்துச்சுன்னா, முதிரப்புழா, நல்ல தண்ணி, குண்டலான்னு மூணு மலைகளோட இணைப்பில் மூணாறுன்னு இருக்குது. கடல் மட்டத்துக்கு மேலே 1600 கிலோமீட்டர் இருக்குமா. இந்த மலைவாஸ்தலம் தென்னிந்தியாவில் முன்னாள் பிரிட்டிஷ் காலத்தில் ஃபேவரட் சம்மர் வெக்கேஷன் ஸ்பாட்டாக இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே பரந்த தேயிலை தோட்டம், அழகிய நகரம், முறுக்கு பாதைகள், ஹேர்பின் பெண்ட், விடுமுறை வசதிகள்னு புகழ்பெற்ற ஓய்வெடுக்கிறதுக்கான இடமா இருந்திருக்கு. சவுத் இந்தியாவோட மிக உயரமான 2695 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்க ஆனமுடி மலையோட சேர்ந்துருக்கு. கேரளாவில் இருக்க அழகான இடத்துல மூணாறு ஒன்று. இங்கே மலை, அருவி, தேயிலை தோட்டம்னு நிறையா இருக்குது. இதை டீ டவுன்னு சொல்லுவாங்க. இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கேருந்து ஈஸியாக கொச்சினுக்கும் கோயம்புத்தூருக்கும் போக முடியும். இந்த ஹில் ஸ்டேஷன் கரெக்டாக சவுத் வெஸ்டர்ன் காட்சியில் அமைச்சிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு ஃபேமஸான ஒன்று இருக்குது, அதுதான் நீலக்குறிஞ்சி பூ. இந்த பூ கரெக்டாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். இதை பார்க்கவே அதிகமான டூரிசம் பல நாடுகள்லேருந்து வராங்க. மூணாரோட ஐகான் டூரிசம்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க், நீலகிரி தார்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. இது சடன் பிளான்னால நாங்கள் மட்டுப்பட்டி மட்டும் பார்த்துட்டு கிளம்புறோம். நெக்ஸ்ட் டைம் வரப்போ இங்கே 4-5 நாள் ஸ்டே பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபைனலி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்க்கே வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரியே இந்த ஹோட்டல் பின்னாடி ரிவர் இருக்குது, அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. காலையில் அடித்த வெயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ரூம்குள்ளே செப்பல் போட்டு தான் நிற்கணும், அந்த அளவுக்கு வந்து சில்னஸ் இருந்துச்சு. ஈவினிங் டைமில் சும்மா வெளில போகலான்னு மூணார் டவுன்குள்ளேயே வந்தோம். தமிழ்நாடு பார்டர் போடுற பஸ்ஸெல்லாம் இருந்துச்சு. இந்த பிளேஸ் பார்க்கவே ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு. திரும்ப எங்கள் ரூம்க்கே கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டில் காலேஜ் பசங்களாம் டூர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அன்னைக்கு கேம்ப் ஃபயர்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கேம்ப் ஃபயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகலான்னு கிளம்பணும். ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற நாள் வந்துருச்சு. நீங்கள் இப்போ இந்த மார்னிங் சன்ரைஸோட இந்த வியூவை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லணும்னா, சடனாக கிளம்பி வந்துட்டோம், ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிளம்புற முன்னாடி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும்னு ரெசார்ட்டில் இருந்த ஹோட்டலில் சாப்பிட்றலான்னு ஒரு தோசை மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். மலையிலேருந்து இறங்குறப்போ ஹெவியாக சாப்பிடக்கூடாது. இந்த ஹோட்டலில் செய்கிற ஃபுட் நல்லாவே இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டை பொறுத்தவரை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்னே சொல்லலாம். இந்த ரெசார்ட்க்கு ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணலாம், ஆனால் நாங்கள் டைரெக்டாக போயிட்டு தான் ரூம் எடுத்தோம். ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரூம்லாம் செக் அவுட் பண்ணிட்டு சென்னையை நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட். ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியுது. இந்த பிளேஸை விட்டு கிளம்பவே மனசு வரல. நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக பிளான் பண்ணி மூணாரே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ மூணார் ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கூட வந்தவங்களே கேட்போம். ரொம்ப நல்லாவே இருந்ததுப்பா, சந்தோஷமாக தான் போயிட்டு வரப்போம். எனக்கு செம்ம ஹாப்பி. இந்த 2 நாள் செம்ம ஹாப்பியாக இருந்தேன். இப்போ வீட்டுக்கு போகிறோம், பட் கஷ்டமாகற மாதிரி இது. கிளைமேட் இங்கே ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி சென்னையில் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக ஒரு நல்ல ட்ரிப்பு இது. பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு?
பட்ஜெட் வந்து நாங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்ல நீங்க ஒரு ரெண்டு நாள்ல ஒரு ட்ரிப் முடிக்கணும்னா அது கரெக்டா பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா பண்ண முடியும். முக்கியமான காரணம் என்னன்னா சொந்த கார்ன்றதுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் செலவு மிச்சமாகுது. ஆமா, வெறும் பெட்ரோல் செலவு, ரொம்ப இது சாப்பாடு செலவு தான் எங்களுக்கு தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. கரெக்ட், கார் இருந்தனால நாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் டக்கு டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்க தனியா புக் பண்ணி டிராவல்ஸ் இல்லாம தனியா வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். போடி எப்படி போடி மேட்டுக்கு எப்படி போறது? ரைட், ஓகே, தேங்க்ஸ். வரப்போ எப்படி ரூட்லாம் கேட்டு கேட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் கிளம்புறப்பவும் ரூட்டு கேட்டு கேட்டு தான் மலையிலிருந்து இறங்கிட்டு இருந்தோம். போகிற வழியெலாம் மலையெல்லாம் அங்கங்கே இடித்து ரோடெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. மலையிலேருந்து இறங்குறப்போ குறிப்பாக ஹேர்பின் பெண்டில் ஸ்லோவாக தான் டர்ன் பண்ணணும். ஆனால் நாங்கள் இறங்குறப்போ அப்படி நடக்கலை. எங்களை இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்தவர் ரொம்ப வேகமாக டர்ன் பண்ணார். அதனால் என்ன ஆச்சுங்கிறத நீங்களே பாருங்கள். எப்படி இருக்கு இந்த டர்னிங்லாம்? இவர் எங்களை சாவடிக்கவே ஓட்டுறாரு. ஏற்கனவே இதோட மூணு வாட்டி வாந்தி எடுத்துட்டு இது நாலாவது வாட்டி எடுக்கவே ட்ரை பண்ணுகிறாரு. ஆமா, ரோலர் கோஸ்டர்ல கரெக்டா இருக்குதா? சரி, வாந்தி எடுக்கவே வைப் பேசுறேன். ஆ, ஓகே நா மாஸ்டர். இந்த மாதிரி டர்னிங்ல வாமிட் எடுத்ததோட அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருக்கு? இதுவரைக்கும் என்னங்களா வாந்தி எல்லாம் வந்தது இல்ல. அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாந்தி எடுக்கிறது. இப்போ பாருங்க, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாவே தான் டர்னிங் எல்லாம் வரணும். ஃபைனலி நாங்கள் தமிழ்நாடு பார்டருக்கு வந்துட்டோம். அதே நேரத்தில் கேரளா பார்டருக்கு பாய் சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டுருக்கோம். தேனி ரூட் வழியாக வந்து திண்டுக்கலுக்கு ரீச் ஆகிட்டோம். திண்டுக்கல் வந்து தலப்பாக்கட்டியில் சாப்பிட்டுட்டு போகலான்னு அங்கேயே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். எங்களோட லஞ்சை அங்கேயே முடிச்சிட்டோம். இதுதான் எங்களோட மூணார் ட்ரிப். என்னென்ன பண்ணோன்னு ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்பை ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.